தந்தை மைந்தர் தூயாவின் திரு பெயர் நாளை ஆமின் கிறிஸ்துக்குள் பிரிமானவர்களே உங்கள் அனைவரையும் இந்த புதிய மாதத்தினுடைய காலை வழிபாட்டிற்கு அன்புடன் வரவிருக்கின்றோம் ஆண்டுடைய கிருமையும் சமாதானமும் உங்களுக்கு என்றென்றும் நிறைந்திருப்பதாகும் குறிப்பாக தொற்று நோய் அதிகமாக கொண்டிருக்கிற வேலையிலே நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து கூட முடியாது இருக்கிற சூழ்நிலைக்காக நான் உண்மையாகவே வருந்துகிறேன் ஆனாலும் இந்த நிலை மாற ஆண்டவர் இடத்திலே நாம் வேண்டுவோம் பாதிக்கப்பட்ட மக்களுக்காகவும் நாம் இறைவேண்டல் செய்வோம் இப்பொழுது நாம் வழிபாட்டை தொடங்குவதற்கு முன்பாக தலையை தாழ்த்தி இறைவேண்டல் செய்வோம் மகா இரக்கமும் கிருபையும் பேரன்பும் கொண்ட ஆண்டவரே இந்த அருமையான காலை பொழுதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் உமை துதிப்பதற்காக நீர் எங்களை படைத்தீர் இதோ தெய்வ தூதர்களை காட்டிலும் சற்றேற குறைய சிறியவர்களாக எங்களை படைத்தீர் ஆண்டவரே மனிதர்களை படைத்த ஆண்டவர் அவர்களுக்கு வாழ்வை தந்து அவர்கள் துதியை எப்பொழுதும் விரும்புகின்ற ஆண்டவர் இந்த வழிபாட்டிலேயும் நீர் எங்களோடு கூட இணைந்திருக்க வேண்டும் ஆயிடத்தை நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் குறிப்பாக இந்த வழிபாடு முழுவதுமாய் நீர் ஆசிர்வதித்து தாரும் இந்த காணொலியின் வழியாக கண்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் உமது கிருவி நாளை நிர்வாகி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயர் நாளை வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல கடவுளே ஆமை பிரியமானவர்களே நாம் யாவரும் இணைந்து நமது பாமாலையிலே பதினாறாவது பாமலையை பாடுவோம் ஆ கர்த்தாவே தாழ்மையாக என்கின்ற பாமலையை நாம் யாவரும் சேர்ந்து இணைந்து மனமகிழ்ச்சியோடு பாடுவோம் நாம் கடவுளை தொழுவோம் எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களும் அறிந்திருக்கிற சர்வபல்ல கடவுளை நாங்கள் தேவரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துவோம் மகிமைப்படுத்தவும் ஆவி நேவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனையில சுத்தம் பண்ணிய எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் ஆமேன் அனைவரும் சேர்ந்து சொல்வோம் முனது தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனிதர் மேல் பிரியமும் உண்டாவதாக கர்த்தராகிய பராபரணி பரமராஜாவி ராஜாவே சருவத்துக்கு மல்ல பிதாவாகிய தேவனே உம்மை துதிக்கிறோம் உம்மை புகழ்கிறோம் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் சிறந்த மகிவனை தமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் கர்த்தராயிருக்கிற ஒரே பேர்ன இயேசு கிறிஸ்துவே கர்த்தராகிய பராபரணி பிதாவின் சுதனே உலகத்தின் பாவத்தை சுமந்துத்திருக்கிற இறை ஆட்டுக்குட்டியே எங்களை இறங்கும் உலகத்தின் பாவத்தை திருக்கிறவரே எங்கள் ஜபத்தை ஏற்றுக்கொள்ளும் தேவனாக பிதாவின் வலது பாசத்தில் வீட்டிருக்கிறவரே எங்களுக்கு இறங்கும் நீரே பரிசுத்து நீரே கர்த்தர் இயேசு கிறிஸ்துவே தேவரின் ஒருவரே பரிசுத்த ஆவியோடு தேவனாகிய பிதாவின் மகிமிலே இருக்கிறீர் ஆமேன் நியாய பிரமாணத்தையும் தீர்க்கதும் ஆண்டு தொகுத்து அருளியதாவது இஸ்ரேவேலே கேள் நம் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்புக்குருவான் என்பதே பிரதான கற்பனை எதற்கு ஒப்பாய் இருக்கின்ற இரண்டாம் கற்பனை என்னவென்றால் ஒரு நீ அன்பு கூறுவது போல அயலிடத்திலும் அன்பு கூறுவாய் என்பதே இவைகளிலும் பெரிய கற்பனை வேறென்றும் இல்லை இவரண்டு கற்பனையில் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்கதும் அடங்கியிருக்கிறது என்பதே கர்த்தாவே எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணங்களை கை கொள்ள எங்கள் இருதயத்தை ஏவியர்களும் பிரியமானவர்களே நாம் இப்பொழுது மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவுடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம் ஆகியால் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவர்களுக்கு கிட்டி சேர்வதற்கு கடவுடைய கிருபையை தேடி அமைதியாக நாம் இருக்கின்ற இடங்களே நம்மை நாமே சோதனை செய்வோமாக நம்முடைய பாவத்து நிமித்தம் முழுத்தோடு உண்மையாய் மனசாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாய் இருந்து இனி கடவுடைய கற்பளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நாம் நமது ஆண்டவர் இயேசு கிருஷ்ணன் வழியாய் சரவுல கடவுடைய உப்புவாக முடியும் மறுபடியும் நம் பாவங்களை மனத்தாழுமையாய் அறிக்கை செய்வோம் நாம் யாவரும் சேர்ந்து சொல்வோம் பரமபிதாவி உமக்கு விரோதமாகவும் எங்கள் ஐலாக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கைடுகிறோம் ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம் கிறிஸ்துவின் பெயரை சொல்லியும் தீமை விட்டு விலகவில்லை எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று இடத்தில் மன்றாடுகிறோம் இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும் தூயாவினால் எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சியை உறுப்பித் பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகும்படி நாங்கள் இனி புது ஜீவனில் உள்ள உமக்கு ஊழியம் சேர்த்த மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும் ஆமேன் ஏசு கிறிஸ்துவின் வழியாய் தமிழத்தில் உண்மையாய் மணந்திரும் யாவருக்கும் மறளப்படுகின்ற கிருபை நிறைந்த அருள்வாக்க கேளுங்கள் வருத்தப்பட்டு பாரம் சுமக்குள்ளே நிகழ்வு நிலையத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் கடவுள் தம்முடைய ஒரே பிரண மகனை விசுவாசிக்கு அவர் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைபிடிக்கும் அவரை தந்தல் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் பாவியலை ரசிக்க கிறிஸ்தேசு உலகத்தில் வந்தார் என்கின்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது ஒரு பாவம் செய்வரானால் நீதிபத ஏசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுவரா இருக்கிறார் நமது பாவங்களை நிவித்தி செய்கின்ற கிருபாதார பலி அவரே நம்முடைய பரம பிதாவாகிய சர்வல கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமிழத்தில் மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரி குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்கு செய்திருக்கிறார் அவர் ஆண்டு விரேசி கிறிஸ்து நிமித்தம் நமக்கு இறங்கி நம் பாவல் எல்லாவற்றையும் மன்னித்து அவனை நம்மை விடுதலியாக்கி சகல நம்மை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி நம்மை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக ஆமீன் தேவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தர் உங்களோடு இருப்பாராக அவர் மதாவியோடும் ஆவியோடும் இருப்பாராக திருமறை பகுதியை நாம் படிக்க கேட்போம் வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டு பகுதி தானியல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் வசனங்கள் பதினான்கு முதல் பதினெட்டு முடிய தானியேல் ஆறாம் அதிகாரம் வசனங்கள் பதினான்கு முதல் பதினெட்டு முடிய ராஜா இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படிக்கு அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்புவிக்கிறதற்காக சூரியன் அஸ்தமிக்கு மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான் அப்பொழுது அந்த மனுஷர் ராஜாவிடத்தில் கூட்டமாய் வந்து ராஜா கட்டளையிட்ட எந்த தாக்கியதும் கட்டளையும் மாற்றப்படக்கூடாதென்பது மேதியருக்கும் பெர்சியருக்கும் பிரமாணமாய் இருக்கிறதென்று அறிவீராக என்றார்கள் அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கபியிலே போட்டார்கள் ராஜா தானியலை நோக்கி நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான் ஒரு கல் கெபியினுடைய வாசலின் மேல் கொண்டு வந்து வைக்கப்பட்டது தானியலை பற்றிய தீர்மானம் மாற்றப்படாதபடிக்கு ராஜா தன் மோதிரத்தினாலும் தன் பிரபுக்களின் மோதிரத்தினாலும் அதன் மேல் முத்திரை போட்டான் பின்பு ராஜா தன் அரண்மனைக்கு போய் ராம் முழுதும் போஜனம் பண்ணாமலும் கீத வாத்தியம் முதலவான முதலானவைகளை தனக்கு முன்பாக வரவிட்டாமலும் இருந்தான் அவனுக்கு நித்ரையும் வராமற் போயிற்று என்பதே வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டு பகுதி வாசித்து முடிந்தாயிற்று தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக ஆமேன் தந்தை மைந்தர் தூயாவின் திருப்பெயர்னாலே ஆமேன் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவரையும் ஆண்டவராகியின் திருப்பெயர்னாலே இந்த காலை வழிபாட்டு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் முதலாம் தேதி ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலே நாம் இந்த ஆலய வழிபாட்டிலே நாம் இணைந்திருக்கின்றோம் ஆலயத்தில் நம்மால் வழிபட முடியவில்லை என்று சொன்னாலும் வீடுகளிலே தங்கியிருந்து நாம் இந்த கற்றுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அதற்காக நாம் ஆண்டோர் நன்றி செலுத்த கடமை குறிப்பாக இந்த கொரோனா வியாதியினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காக நாம் இறைவேண்டல் செய்வோம் அது மாத்திரமல்ல நம்மை ஆண்டவர் இம்மட்டுமாய் பாதுகாத்து கொண்டதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் தொடர்ந்து அரசு உத்தரவு வரும் வரை நீங்கள் வீட்டிலேயே தங்கியிருங்கள் அது மாத்திரமல்ல நீங்கள் உங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள் வெளியே செல்லுகின்ற பொழுதும் யாரிடத்தில் பேசுகின்ற பொழுதும் நீங்கள் இடைவெளி விட்டு நீங்கள் உங்களை நீங்கள் காத்து கொள்ளுங்கள் அது கடவுள் நமக்கு தருகின்ற ஞானம் ஆகினாலே அதையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் கர்த்தர் உங்கள் அனைவரையும் மாசுபதி தொகை நடத்துவாராக சங்கீதம் முப்பத்தி நான்கு பதினேழு இப்படியாய் சொல்லுகிறது நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்டு அவர்களுடைய எல்லா உபத்திரங்களிலிருந்தும் நீங்களாக்கி விடுவார் நீதிமான்கள் மன்றாடும் பொழுது கர்த்தர் கேட்டு அவர் அவர்களுடைய எல்லா உபத்திரவத்திலும் இருந்து எல்லா இடுக்கண்களிலும் இருந்து அவர்களை விடுவிப்பார் என்று சங்கீதம் சொல்கிறது பிரியமானவர்களே ஒருவேளை நாம் இந்த சூழ்நிலையிலே இந்த சங்கீதத்தை படிக்கின்ற பொழுது ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடுகின்ற வேலையிலே ஆண்டவர் நிச்சயமாய் உதவி செய்வார் அவர் நமது கூப்பிடுதலை கேட்கிறார் ஈ லிசன்ஸ் அது மாத்திரமல்ல நம்மை விடுவிக்கின்றார் எல்லா உபத்திரவத்திலும் இருந்து இடுக்கண்கள் எல்லா பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் விடுவிக்கின்றார் ஆகினாலே கர்த்தரை நோக்கி நாம் அழைக்கப்படுகின்றோம் கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் இந்த புதிய மாதத்தை காண செய்திருக்கிறார் நாம் அனைவரையும் ஆண்டவர் இந்த புதிய மாதத்திற்குள்ளாய் கொண்டு சென்றிருக்கிறார் ஆகினாலே நாம் யாவரும் பயபக்தியோடு நாம் இந்த வழிபாட்டில் இந்த அருளுரைக்காக நாம் காத்திருப்போம் தலைகளை தாழ்த்தி இறைவேண்டல் செய்வோம் எங்கள் அன்பு கடவுளே அடியனின் வாயின் வார்த்தையிலும் இந்த காணொலியின் வழியாக இணையதளத்தின் வழியாக கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புடைய இருதயத்தின் தியானமும் சமூகத்தில் என்றென்றும் ஏற்புடையதாய் இருப்பதாக ஆமேன் கிறிஸ்துக்குள் பெரிய இன்றைக்கு சிந்திக்கும்படியாக நாம் அழைக்கப்படுகின்ற வேலையிலே தானியலினுடைய புத்தகம் ஆறாம் அதிகாரம் பதினான்கிலிருந்து இருபத்தி நான்கு வசனங்கள் வரை நாம் படிக்க கேட்டோம் முழு திருமறையும் பகுதியும் நாம் படிக்க முடியாது என்கின்ற காரணத்தினாலே நாம் சில வார்த்தைகளை மட்டும் படித்தோம் ஆனால் நீங்கள் தயவுசெய்து தானியலுடைய புத்தகம் ஆறாம் அதிகாரம் முழுவதையும் படித்து பாருங்கள் அது ஒரு அற்புதமான ஒரு பகுதி தானியலுடைய புத்தகத்தை இந்த பகுதியை படிக்கின்ற பொழுது ஒரு பிரச்சனைகளுக்குள்ளாக இந்த தானியல் சிக்கிக்கொள்கிறார் அந்த பிரச்சனைகள் மத்தியிலிருந்து அவர் எப்படி தப்பித்து விடுதலை செய்யப்பட்டார் அல்லது ஆண்டவர் எப்படி அவருடைய கூக்குரலை கேட்டார் எப்படி விசுவாசத்தை காத்து கொண்டார் என்பதை குறித்து நாம் இந்த பகுதியிலே படிக்கப் போகிறோம் அல்லது சிந்திக்கப் போகிறோம் அதற்கு முன்பதாக தானியலுடைய புத்தகத்தை குறித்து சில குறிப்புகளை நாம் அறிந்திருப்பது மிக அவசியமானது தானியேல் என்ற வார்த்தைக்கு காட் ஆஃப் ஜட்ஜஸ் என்று பொருள் அதாவது நியாயாதிபதி கர்த்தர் என்று சொல்லி அர்த்தம் ஆகினாலே இந்த தானியலுடைய புத்தகம் எப்பொழுது எழுதப்பட்டிருக்கும் என்று சொன்னால் குறிப்பாக கிறிஸ்துவுக்கு முன் நூற்று அறுபத்தி ஐந்து அல்லது நூற்று அறுபத்தி எட்டுகளிலே இது எழுதப்பட்டிருக்கும் என்று சொல்லுகிறார் அந்த காலம் மக்கபேயனுடைய காலம் பாபிலோன் லேஸ் மக்கள் இஸ்ரேல் மக்கள் சிறையிருப்பில் இருந்த ஒரு காலகட்டத்திலே எழுதப்பட்ட ஒரு இந்த பகுதியாக இருக்கிறது அது மாத்திரமல்ல தானியலினுடைய புத்தகம் சில பகுதிகள் எபிரேயத்திலேயும் சில பகுதிகள் அரேமத்திலேயும் எழுதப்பட்டிருக்கிறது பில்ஷா போன்ற பெரிய அரசர்கள் தரியு ராஜா போன்றவர்கள் எல்லாம் இந்த பகுதியிலே காணப்படுகிறார்கள் இவரெல்லாம் இஸ்ரேவில் மக்களை ஆண்டு கொண்டவர்கள் அடிமைப்படுத்தினவர்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த தானியலினுடைய புத்தகத்திலே ஆறாம் அதிகாரத்திலே தானியல் தரியு ராஜாவினாலே ஒரு பெரிய கண்காணிப்பாளராக அல்லது தண்டல்காரராக வைக்கப்படுகின்றார் பலர் தெரிவு செய்யப்படுகிறார்கள் அதிலே தானியலும் ஒருவர் பிரியமான தானியல் அரசுடைய கட்டளைகளுக்கு இணங்காமல் அவர் தமது சொந்த கடவுளாகிய தாம் வணங்குகின்ற யாவை தொடங்குந்து வரங்குற காரணத்தினாலே அவர் என்ன செய்யப்பட்டார் என்று சொன்னால் சிங்க கபிலே அவர் தள்ளப்பட்டார் பெரிய மாணவர்களே திங்ககபிலே தள்ளப்பட்ட அவரை ஆண்டவர் எவ்வாறு காப்பாற்றினார் என்பதை குறித்துதான் இன்றைக்கு நாம் திருமறையிலே நாம் படிக்கின்றோம் பிரி இந்த தானியலுக்கு ஏற்பட்ட பிரச்சனை யாரால் ஏற்பட்டது என்று சொன்னால் அவரோடு உடன் பணியாற்றிய தண்டல்காரர்கள் அல்லது கண்காணிப்பாளர்கள் வழியாக அவர்கள் இந்த பிரச்சினைக்குள்ளாக அவர் தள்ளப்பட்டார் சில நேரங்களிலே நாம் பிரச்சனைகளுக்குள்ளாக தள்ளப்படுகின்ற பொழுது நாம் என்ன எண்ணி பார்க்கிறோம் என்ன நினைக்கிறோம் என்று எண்ணி பாருங்கள் ஆயிரத்தி நானூற்று தொண்ணூற்று நான்காம் ஆண்டு இங்கிலாந்து தேசத்திலே கிளான்சஷியர் என்கின்ற இடத்திலே பிறந்தவர் வில்லியம் டென்டேல் என்பவர் அவர் ஆக்ஸ்போர்ட் பள்ளியிலே அல்லது பல்கலைக்கழகத்திலே படித்து முடித்த ஒரு பெரிய வல்லுனர் பல மொழிகளை கற்றார் கற்ற பிறகு அவர் என்ன செய்தார் என்று சொன்னால் திருமறையை அவர் மொழிபெயர்ப்பதற்கு முயற்சி செய்தார் அதில் வெற்றியையும் கண்டார் எபிரேய மொழியிலிருந்து ஆங்கிலத்திற்கும் கிரேக்க மொழியிலிருந்து ஆங்கிலத்திற்கும் அவர் மொழிபெயர்த்தார் மொழிபெயர்த்த உடனே அனைத்து மக்களும் வந்து அவரை பாராட்டுவார்கள் அல்லது அவரை ஊக்குவிப்பார்கள் பிரமாதம் என்று சொல்வார்கள் என்று எண்ணினார் ஆனால் நடந்த பிரச்சனை என்ன தெரியுமா அவரை சிறையில் தள்ளினார்கள் பிரூசில் என்று சொல்லப்படுகின்ற இடத்திலே பில்வார் டே என்கின்ற ஒரு சிறைச்சாலையிலே அவர் தள்ளப்பட்டு பல ஆண்டுகள் பல மாதங்கள் அவர் அந்த சிறைச்சாலையிலேயே இருந்து கடைசியில் அவருக்கு தீர்ப்பை வழங்கி ஆயிரத்து ஐநூற்று முப்பத்தி ஆறாம் ஆண்டு அவரை கொளுத்தி அவரை கொலை செய்தார்கள் பெரிய இந்த வில்லியம் டென்டெல் என்பவரை நாம் மறக்கவே கூடாது காரணம் என்னவென்று சொன்னால் புரியாத மொழியில் இருந்த லத்தீன் மொழியில் இருந்த அல்லது கிரேக்கத்தில் எபிரேய மொழியில் இருந்த அந்த திருமுறையை அனைவரும் படிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தினாலே அவர் ஆங்கிலத்திலே அவர் மொழிபெயர்த்தார் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவுடன் அவருக்கு கிடைத்த பரிசு அவர் தூக்கில் இடப்பட்டு அல்லது அவர் தீக்கிரையாக்கப்பட்டார் என்பதுதான் பிரியமானவர்களே ஏன் இந்த பிரச்சனை வருகிறது ஒருவேளை வில்லியம் டென்டேல் என்னை யோசித்திருப்பார் நான் நல்லவை தானே செய்தேன் ஏன் இப்படி நடக்கிறது நல்லவைகளை செய்கின்ற பொழுது ஏன் இப்படி துன்பம் ஏற்படுகிறது ஒருவேளை தானியலும் அப்படித்தான் யோசித்திருப்பார் நான் நல்லவனாக இருக்கிறேன் நீதிமானாக இருக்கிறேன் ஆனால் எனக்கு ஏன் இப்படிப்பட்ட துன்பங்கள் ஏற்படுகிறது பிரியமானவர்களே துன்பத்தை ஏற்படுத்துகிறவர்கள் எதிரிகள் பலவிதமாக இருக்கிறார்கள் சிலர் பொறாமையின் காரணமாக நீங்கள் அதிகமாக வளர்ந்து விட்டீர்கள் என்கின்ற காரணத்தினாலே பொறாமைப்படுகிற எதிரிகள் இருக்கிறார் அதனால் எதிரிகளாக மாறுகிறார்கள் சிலர் தீமையான எண்ணத்தை இயற்கையாகவே வைத்திருப்பதனாலே உங்களுக்கு எதிரியாக இருக்கிறார்கள் சிலர் என்னை காட்டிலும் மற்றவர்கள் மேலாக வரக்கூடாது என்பதற்காக மற்றவர்களை அமிழ்த்தி கொண்டே இருப்பார்கள் அமிர்த்திக் கொண்டே இருப்பார்கள் அது மாத்திரமல்ல எதுவுமே செய்யாமல் சில நேரங்களிலே எதிரிகளாக இருப்பவர்களும் உண்டு சில நேரங்களிலே தீமைக்கு தீமை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள் எதுவும் செய்யாமல் தீமை செய்கிறவர்களும் இருக்கிறார்கள் சில நேரங்களிலே நீங்கள் நன்மையே செய்தாலும் உங்களுக்கு தீமை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் என்ன செய்ய முடியும் பலவிதமான தீமைகள் உண்டு அரசியலுக்காக சில நேரங்களிலே தீமை செய்கிறவர்கள் எதிர்க்கிறவர்கள் இருக்கிறார்கள் எதிரிகளாக மாறுகள் இருக்கிறார்கள் கொள்கைகளுக்காக எதிரிகளாக மாறுதல் இருக்கிறார்கள் நல்ல நண்பர்கள் தான் ஆனால் அவருடைய கொள்கை வேறு என்னுடைய கொள்கை வேறு ஆகினால் நான் அவரை எதிர்க்கிறேன் என்பது இப்படி பலவிதமான சூழ்நிலையிலே கருத்தியல் ரீதியாகவும் எதிரிகள் இருக்கிறார் என்னுடைய கருத்து வேறு அவருடைய கருத்து வேறு ஆகினாலே நான் ஒத்து செல்ல மாட்டேன் என்று சொல்லி எதிரிகளாக மாறுகிறார் எப்படிப்பட்ட எதிரிகளாக இருந்தாலும் இவர்கள் மிக மிக கொடியவர்கள் சங்கீதம் நூற்று இருபத்தி நான்காவது சங்கீதம் ஆறாவது வசனத்தை நாம் படிப்போம் என்று சொன்னால் சங்கீதக்காரன் ஒரு ஒரு அழகான உருவகத்தை அவர் தருகின்றார் இந்த எதிரிகள் பற்களை கொண்டு என்னை கடித்து தின்ன ஆரம்பிக்கிறார்கள் ஆனால் ஆண்டவர் அவர்களை தடுத்தார் கூறிய பற்களினாலே என்னை கடிக்க அவர்கள் வகை தேடுகிறார்கள் ஆனால் ஆண்டவர் என்னை முற்றிலுமாய் மாற்றி என்னுடைய வாழ்க்கையை மாற்றிவிட்டார் என்று சொல்லி அவர் அப்படியாக சொல்லுகிறார் திரியமானவர்களே எது எப்படியா இருந்தாலும் எதிரிகள் கடவுளுடைய வசம் இருக்கிறார்கள் அவர்கள் மாறுவார்கள் என்பதில் எந்தவிதமான விதமான ஐயப்பாடும் இல்லை ஒருவேளை நம்முடைய வாழ்விலே அநேக எதிரிகள் இருக்கலாம் அநேக நம்மை எதிர்க்கலாம் ஆனால் ஒன்று நிச்சயம் ஆண்டவர் நம்மோடு எப்பொழுதும் உடனிருந்து நமது இடுக்கண்களிலே அவர் உதவி செய்கின்றார் தானியல் இந்த எதிர்த்தவர்களை நோக்கி சென்று அவரிடத்தில் சண்டையிடவில்லை அல்லது தானியல் ஒருவேளை என்ன செய்திருப்பார் அந்த எதிரிகளுக்காக இறைவேண்டல் செய்திருப்பார் ஆண்டவரே நான் தப்பித்துக் கொள்வதற்கு எனக்கு உதவி செய்யும் இந்த எதிரிகளுக்கு தயவு செய்து நீரைகளை என்னை உட்படுத்தி விடாதேயும் அவருடைய சூழ்நிலைகளுக்கு அவருடைய சூழ்ச்சிகளுக்கு என்னை உட்படுத்தி விடாதேயும் என்று கூட சொல்லியிருப்பார் ஆனால் இந்த எதிரிகள் எப்பொழுதும் சூழ்ந்து கொண்டே இருக்கிறார் எப்பொழுதும் நல்லவர்களுக்கு துன்பம் ஏற்ப கொ ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது வில்லியம் டான்டெல் அவர்கள் ஒரு நன்மையான காரியத்தை செய்தார் அவர் இல்லை என்று சொன்னால் இதுவரை நாம் தமிழில் கூட அந்த மொழிபெயர்ப்பை நாம் பார்த்திருக்க மாட்டோம் ஒரு பெரிய புரட்சியை செய்தவர் பெரியமானவர்களே எதிரிகள் எவ்வளவு பலமா இருந்தாலும் ஆண்டவர் நம் உடன் இருக்கின்றார் ஆகினாலே கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்த அல்லே லூயா சொல்ல நாம் அழைக்கப்படுகின்றோம் இரண்டாவதாக நாம் தானியலை குறித்து பார்க்கிறோம் இந்த தானியல் என்ன செய்கிறார் என்று சொன்னால் தானியலுக்கு இருக்கின்ற ஒரு பலத்தை பாருங்கள் அவர் எப்பொழுதும் ஆண்டவரிடத்திலே இறைவேண்டல் செய்கிறவராக இருக்கின்றார் நன்றாக தெரியும் அரசனை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்பது ஆனால் அதையும் மீறி அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் ஒரு அவர் இறைவேண்டல் செய்து கொண்டே இருக்கின்றார் அது மாத்திரமல்ல அவர் ஒரு சிறந்த மனிதர் ஆறாம் அதிகாரம் மூன்றாவது வருஷத்தை படிப்போம் என்று சொன்னால் அவர் தண்டல்காரர்களிலே அல்லது அரசன் பொருத்திய வேலைகளிலே மிக மிக சிறந்த மனிதனாக இருக்கின்றார் அவருடைய வேலையை கடமைகளை சிறப்பாக செய்து முடிக்கிறார் கடவுடைய ஆவியை பெற்றவராக இருக்கின்றார் அது மாத்திரமல்ல அரசனே முழு பொறுப்பையும் கொடுப்பதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார் அரசனே சேர்ந்து எல்லா பொறுப்பையும் நீயே வைத்துக் என்று சொல்லுகின்ற அளவிற்கு தானியல் ஒரு சிறந்த மனிதனாக இருந்தார் நேர்மையாளராகவும் உத்தமனாகவும் லஞ்சம் வாங்காதவராகவும் இப்படி எந்த ஊழலையும் செய்யாத ஒரு மனிதனாக இருந்தார் இத்தனையும் நீங்கள் ஆறாம் அதிகாரத்தில் படிக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு ஏற்பட்ட சோதனையை பாருங்கள் ஆனால் அந்த சோதனைகளிலே அவர் எப்பொழுதும் என்ன செய்தார் என்று சொன்னால் அவர் சிறப்பான ஒரு மனிதனாக அவர் வாழ்ந்தார் அது மாத்திரமல்ல கடவுளை அவர் எப்பொழுதும் நம்பியிருந்தார் விசுவாசத்தை மேலோங்கி இருந்த ஒரு மனிதன் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டிலே ஒரு அருமையான ஒரு சிறந்த பாடகி நமது கிறிஸ்தவத்திலே மிகவும் போற்றப்படுகின்ற தமிழ் கிறிஸ்தவத்திலே போற்றப்படுகின்ற ஒரு பாடகி ஒருவர் மறித்தார் அவருடைய பெயர் சாரால் நவரோஜி என்பதாகும் சாரால் என்பது அவருடைய பெயர் நவரோஜ் என்பது அவருடைய தந்தை சூட்டிய ஒரு அழகான ஒரு பெயர் நவரோஜ் என்பது ஒரு ராகம் அவருடைய தந்தை ஒரு நல்ல வயலினிஸ்ட் ஆகினாலே அருமையான கீர்த்தனை இசையினாலே பயிற்றுவிக்கப்பட்ட அவர் தன்னுடைய குழந்தைக்கும் அந்த பெயரை சூட்டினார் பெரிதொரு காலத்திலே அவர்கள் நன்ற சிறந்த பாடல்களை பாடி ஒரு சிறந்த ஊழியத்தை அவர்கள் செய்து ஏறக்குறைய அவர் மறிக்கின்ற பொழுது முன்னூற்று தொண்ணூற்றி ஆறு பாடல்களை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் அவர் சில எழுதிய சில பாடல்களை உங்களுக்கு முன்பாக சொல்லுகிறேன் சிலுவை சுமந்த உருவம் என்ற பாடலை அவர்தான் எழுதினார்கள் அநாதி தேவன் உன் அடைக்கலம் சத்திய வேதம் என்ற பாடலையும் அவர்கள் எழுதினார்கள் நிறைய பாடல்களை எழுதினார்கள் மற்ற சமயம் மற்ற பிற சமயத்திலே மக்கள் கூட இந்த பாடல்களை கேட்டு கிறிஸ்துவை விசுவாசித்தார்கள் ஆல் இண்டியா ரேடியோவிலே இவருடைய பாடல்கள் அதிகமாக ஒளிபரப்பப்பட்டது பெரியமானவர்கள் இப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு இந்த பெண்மணிக்கு ஏற்பட்ட ஒரு சிறிய பிரச்சனை என்னவென்று தெரியுமா ஒரு நாள் அவர்கள் ரெக்கார்டிங் சென்டருக்கு சென்றார்கள் இன்றைக்கு ரெக்கார்டிங் சென்டர் எல்லாம் வீடுகளிலே நடக்கிறது ஒளிப்பதிவு எல்லாம் வீடுகளிலே சேர்ந்து நாம் ஆன்லைன்ல கூட ஒளிப்பதிவு செய்து நாம் முடித்து விடுகிறோம் ஆனால் ஒரு காலத்திலே இந்த ரெக்கார்டிங் செய்வது என்பது மிக கடினமான ஒரு காரியம் ஆகினாலே அந்த ரெக்கார்டிங் சென்டரை முன் முன்பதாகவே புக் பண்ண வேண்டும் புக் பண்ணி முடித்த பிறகு அங்கே எல்லா இசைக்கலைஞர்களும் வந்து விடுவார்கள் ஏறக்குறைய இருபது முப்பது பேர் வந்து விடுவார்கள் ஒவ்வொருவருக்கும் சம்பளத்தை கொடுக்க வேண்டும் இப்படி ஒரு பெரிய ஆயத்தத்தோடு இருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே அங்கே பிரசாத் என்கின்ற ஒரு ஸ்டுடியோவிலே இவர்கள் பாடுவதற்காக சென்றார்கள் அப்படி செல்லுகின்ற பொழுது உள்ளே அவர்கள் ஜபம் செய்து பாடலை பாட ஆரம்பித்தார்கள் என்ன பாடல் தெரியுமா அது ஒரு பாடலை பாடினார்கள் அந்த பாடலுடைய வரிகள் என்னவென்று தெரியுமா கல்லும் மண்ணும் என் கடவுள் அல்ல என்று சொல்லி அவர்கள் பாட ஆரம்பித்தார்கள் நிகரே இல்லாத சர்வேசா என்கின்ற பாடலிலே வருகின்ற ஒரு பகுதி கல்லும் மண்ணும் என் கடல் அல்ல என்று சொல்லி அவர்கள் இந்த பாடலை வரிகளை பாடுகின்ற பொழுது அந்த ஸ்டுடியோனுடைய ஓனர் வந்து சொன்னாராம் இந்த பாடலை உடனடியாக நிறுத்துங்கள் இவருடைய பேமெண்ட் எல்லாம் திருப்பி அனுப்பிவிடுங்கள் என்று சொல்லி அவர்களை நிறுத்திவிட்டார் ஏன் என்று கேட்டபொழுது நான் வணங்குகின்ற கடவுளை கல் மண் என்று இவர்கள் பாடுகிறார்கள் இவர்களுடைய பணமும் எனக்கு தேவையில்லை என்று சொல்லி அவர்களை எல்லாவற்றையும் கேன்சல் பெய்து அவரை அனுப்பிவிட்டார் பிறகு அந்த அம்மா மிக வருத்தத்தோடு அந்த முழு நிகழ்ச்சியும் கேன்சல் செய்துவிட்டு அவர்கள் மாடிப்படியிலே ஜபம் செய்து கொண்டே இறங்கினார்களாம் பாதி படிகள் இறங்கியிருப்பார்கள் அப்பொழுதுதான் அந்த ஸ்டுடியோ இன்ஜினியர் வந்து அந்த அதிகாரி இடத்துல சொன்னாராம் அந்த ஓனர் இடத்துல சொன்னாராம் ஐயா அவர்கள் என்ன சொன்னார்கள் கல்லும் மண்ணும் எம் கடவுளெ என்றுதானே பாடினார்கள் அவர்களுக்கு அது உரிமை இருக்கிறது உங்கள் கடவுளை அவர்கள் ஒரு காலம் அவர்கள் படிக்கவில்லை என்று சொல்லி அவரை சொன்னபொழுது அவர்கள் அந்த ஓனர் திரும்பமாய் வந்து அந்த அம்மாவை அழைத்து சென்று இந்த பாடலை பாடுங்கள் என்று சொன்னார் இன்றைக்கும் அந்த பாடலை பா நிகரே இல்லாத சர்வேசா என்ற பாடலை நாம் இன்றைக்கும் பாடிக்கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே சில நேரங்களில் நம்மை அச்சுறுத்துகின்ற பிரச்சனைகள் வரும் அவர்கள் நினைத்தார்கள் ஏன் இப்படிப்பட்ட துன்பங்கள் வருகிறது நான் கடவுளுக்காக பாடல்கள் தான் பாடினேன் என்னையே இந்த சூழ்நிலைகள் சூழ்ந்து கொள்ள வேண்டும் கடுமையான சூழ்நிலைகள் சூழ்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்கள் எண்ணினார்கள் ஆனால் ஆண்டவர் அவர்களுடைய சற்று நேரத்திலே அவர்கள் நிலை குலைந்து போனாலும் ஆண்டவர் அவர்களை கைவிடவில்லை திருமணமாக அந்த பாடலை அதே ஸ்டுடியோவிலே அவர்கள் பாடினார்கள் பிரியமானவர்களே தானியலினுடைய சிக்கலும் அப்படித்தான் அவர் நேர்மையாளராக இருந்தார் ஆனால் அவருக்கு ஏற்பட்ட துன்பம் எப்படி வந்தது என்று பாருங்கள் பிறகு நடந்த நிகழ்ச்சியை நாம் நன்றாக அறிவோம் இங்கே தரியு ராஜா என்று ஒருவர் இருக்கின்றார் மேதியனான தரியு என்கின்ற ராஜா அறுபத்தி இரண்டாம் ஆண்டிலே அவர் அரசனாக மாறுகிறார் இவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் இந்த தானியலை பார்த்து வியந்து போனவர் இவரை உயர்ந்த ஸ்தலத்திலே வைக்க வேண்டும் எண்ணியவர் ஒருவேளை நண்பராக கூட இருக்கலாம் ஒருவேளை ஒரு கர்த்தரை விசுவாசித்து இருக்கலாம் ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால் இரண்டு வசனங்களிலே நாம் பார்க்கிறோம் இந்த வார்த்தைகளை குறித்து பாருங்கள் தரிய சொல்லுகின்ற வார்த்தையை பாருங்கள் நீ இடைவிடாமல் வழிபடும் உன் கடவுள் உன்னை காப்பாராக நீ இடைவிடாமல் வழிபடுகின்ற கடவுள் உன்னை காப்பாராக என்று சொல்லிதான் சிங்க கெபியிலே கொண்டு போய் அந்த தானியலை அவர் இறக்குகின்றார் சீலும் வைக்கின்ற மேலே கல் வைத்து முத்துரை மோதத்தையும் அங்கே பொறிக்கிறார் யாரும் எடுக்காதபடி பிரியமானவர்களே ஒரு நல்ல சிறந்த விசுவாசியாக இந்த தரிவு இருக்கிறார் உன் கடவுள் உன்னை காப்பாற்றுவாராக என்று சொல்லி அது ஒரு அவருக்கு கொடுக்கின்ற வார்த்தை மட்டுமல்ல அது ஒரு ஆசிர்வாத வார்த்தையும் கூட ஆக இந்த தரிவு அரசன் இருக்கின்ற விசுவாசத்தை பாருங்கள் இருபதாவது வசனத்திலே திரும்பமாய் இரவு முழுவதும் தூங்காமல் அவர் திரும்பமாய் வந்து அவர் சொல்லுகின்ற வார்த்தை நீ இடைவிடாமல் ஆராதிக்கின்ற அல்லது வழிபடுகின்ற அந்த கடவுள் உன்னை காப்பாற்றினாரா என்கிற கேள்வியோடு அவர் அவர்கள் தானியலை பார்த்து கேட்கிறார் பெரிய மாணவர்களே இந்த தரியூர் ராஜாவுக்கு இருக்கின்ற விசுவாசத்தை பாருங்கள் சில நேரங்களிலே நம்மை விட பிறர் பிற சமயத்தவர்கள் கடவுள் மேல் விசுவாசத்தை அதிகமாக வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது என்றுதான் என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் சொல்ல முடியும் ஒரு நாள் பொதட்டூர் பேட்டை என்கின்ற இடையத்தில் நான் வேலை செய் ஊழியத்தை செய்து வந்தேன் அந்த பேட்டையில் அந்த ஆலயத்திற்கு சுற்றிலும் இருக்கின்றவர்கள் வேற்று சமயத்தை சார்ந்தவர்கள் மற்ற சமயத்தை சார்ந்தவர்கள் நமது திருச்சபையில் இருக்கிறவர்கள் கொஞ்சம் பேர்தான் அப்பொழுது அந்த ஆலயத்தை விட்டு நான் அடுத்த ஊருக்கு செல்வதற்காக நான் வெளியே வருகின்ற பொழுது ஒரு புதிய முகத்தை நான் கண்டேன் அந்த அம்மா நமது திருச்சபையை சார்ந்தவர்கள் அல்ல ஆகினாலே அவர் இடத்துல வினவினேன் நீங்கள் எந்த ஊரை சார்ந்தவர்கள் நீங்கள் புதிதாக இருக்கிறீர்கள் என்று கேட்டபொழுது அவர்கள் என்னை தனியாக அழைத்து சென்று அவர்கள் சொன்னார்கள் ஐயா நான் ஒவ்வொரு நாளும் இந்த ஆலயத்திலே வந்து அந்த பூட்டப்பட்டிருக்கிற அந்த சாவியின் துவாரத்திலே சிலுவையை பார்த்து நான் ஜெபித்து கொண்டே இருப்பேன் இரண்டு வாரத்திற்கு முன்பாக ஒரு மருத்துவர் என்னை பார்த்து சொன்னார் என்னை சோதித்த மருத்துவர் சொன்னார் நீங்கள் இன்னும் இரண்டு வாரத்திலே நீங்கள் மறித்து விடுவீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வயிற்றிலே ஒரு கட்டி இருக்கிறது அந்த கட்டி உங்களை சாகடித்து விடும் என்று அவர் சொல்லிக் கொண்டிருந்தார் ஆனால் நான் யாரிடத்திலும் செல்லவில்லை உங்களிடத்திலும் வரவில்லை யாரிடத்திலும் செல்லவில்லை எனக்கு தெரிந்ததெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் இந்த சிலுவை என்னை காப்பாற்றும் என்று சொல்லி நான் வந்து இந்த துவாரத்திலே சிறிய ஓட்டையிலே நான் பார்க்கிற பொழுது அது நேராக சிலுவை மட்டும்தான் தெரியும் அப்பொழுது இயேசுவே என்னை காப்பாற்றும் என்று ஜபம் செய்து கொண்டிருந்தேன் அப்பொழுதுதான் எனக்கு ஒரு பெரிய வெளிச்சம் கிடைத்தது நேற்றைய தினத்திலே நான் மருத்துவரிடத்தில் செல்கிற பொழுது அவர்கள் சொன்னார்கள் உன்னுடைய வயிற்றில் கட்டியும் இல்லை ஒன்றுமில்லை நீ இருப்பாயாக உனக்கு ஆண்டவர் சுகம் தந்துவிட்டார் என்று சொல்லி அனுப்பினார்கள் ஆகினாலே நான் இப்பொழுது உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய கையிலே காணிக்கைகள் இருக்கிறது தயவு செய்து பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர்கள் சொன்னார்கள் பெரிய சாட்சியை பாருங்கள் எப்படி இருக்கிறது என்று சொல்லி சில நேரங்களில் நாம் விசுவாசிக்க தவறி விடுகின்ற பொழுது மற்றவர்கள் நமக்கு விசுவாசத்தை காண்பிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் ஆகினாலே இந்த இடைக்காலத்தில் இருக்கின்ற போராட்டங்கள் நமக்கு அவசியமானதுதான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு பிரச்சனை வருகிறது அந்த பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் விடுவிக்கின்றார் ஆனால் இதுக்கு இரண்டுக்கும் நடுவில் இருக்கின்ற ஒரு இழுபறி நிலை அல்லது ஒரு பெரிய டென்ஷன் அல்லது ஒரு பெரிய போராட்டம் அது கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு மிகவும் தேவைதான் என்பதை நாம் எப்பொழுதும் அறிந்து கொள்ள வேண்டும் குக்கூன் என்று சொல்வார்கள் அதாவது வண்ணத்துப்பூச்சி அது அதனுடைய நிலைக்கு முன்பாக ஒரு கூட்டிலே அடைந்திருக்கும் ஒரு பையன் தன்னுடைய தன் வீட்டின் பின்புறத்தில் இந்த இந்த வண்ணத்துப்பூச்சினுடைய கூட்டை அவன் பார்த்து கொண்டே இருந்தான் பிறகு அந்த வண்ணத்து பூச்சியில் வண்ணத்து பூச்சி எப்படியாக வெளிவருகிறது என்பதை குறித்து அவன் மிகவும் தினந்தோறும் பார்த்து கொண்டே இருந்தான் ஒரு நாள் அந்த பூச்சி உள்ளிருந்து வெளியே வருவதற்கு அது முயற்சி செய்து கொண்டிருந்தது அது மிகவும் கடினப்பட்டு வெளியே வருகின்ற சூழ்நிலையிலே இவன் சென்று ஒரு சிறிய குச்சியை வைத்து அதை விடுவித்து வெளியே தள்ளினான் பிறகு அந்த பூச்சினால் தனது ரெக்கைகளை விரிக்க முடியவில்லை அது பறக்கவும் முடியாமல் அது கஷ்டப்பட்டு கொண்டிருந்தது பிறகு ஒரு வழியாக அது பறந்து சென்றது ஆனால் இந்த பையனுக்கு தெரியவில்லை அந்த கஷ்டம் அந்த போராட்டம் அந்த பூச்சிக்கு தேவை என்று சொல்லி பிரிய நமது கிறிஸ்தவ விசுவாச வாழ்க்கைக்கும் போராட்டம் நமக்கு தேவை அதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை சில நேரங்களில் நாம் துன்பப்படுகின்ற பொழுது ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலையை தருகிறார் பிரிய சென்னையிலே கொளத்தூர் என்கின்ற ஒரு இடம் இருக்கிறார் அந்த கொலத்தூருக்கு அருகாமையிலே ஒரு சிறிய அனாதை இல்லம் அந்த அனாதை இல்லத்தை வைத்திருப்பவர் ஒரு கிறிஸ்தவ சகோதரர் அந்த சகோதரருக்கு அந்த நிறுவனத்தை நடத்துவதற்கு அனாதை இல்லத்தை நடத்துவதற்கு முடியவில்லை ஏறக்குறைய ஒரு ஐம்பது பிள்ளைகள் இருக்கிறார்கள் அவர் தினந்தோறும் ஜபம் செய்து அந்த நிறுவனத்தை நடத்தி கொண்டே வருகிறார் திடீரென்று ஒரு நாள் எல்லாம் முடிந்து விட்டது இந்த பிள்ளைகளுக்கு உணவு தருவதற்கு என்ன செய்வது என்று யோசித்து கொண்டிருந்த வேலையிலே திடீரென்று அவருடைய வீட்டுக்கு முன்பாக அந்த அனாதை இல்லத்திற்கு முன்பாக ஒரு பெரிய ட்ரம் ஒன்று வந்து இறங்குகிறது அதாவது பிரியாணி ட்ரம் அந்த பிரியாணியை உடைத்து பார்க்கிறார்கள் இதுவரை அவர்கள் சாப்பிடாத ஒரு அருமையான உணவு ஒன்று காத்து கொண்டிருக்கிறது இதுவரை என்ன செய்வோம் அடுத்த வேலைக்கு என்று யோசித்து கொண்டிருந்த வேலையிலே இந்த உணவு அவர்களுக்கு வந்து எப்படி இறங்கியது என்று சொன்னால் சென்னையில் ஒரு பெரிய பாடகர்னுடைய இல்லத்திலே நடைபெற்ற திருமணம் தடைப்பட்ட காரணத்தினாலே அவர்கள் அந்த உணவை பிரித்து இந்த அநாத இல்லத்திற்கு அவர்கள் அனுப்பினார்கள் பிரிய மாணவர்களே எல்லோரும் நன்றி செலுத்தினார்கள் கடவுளுக்கு அதற்கு பிறகு அவர்கள் உண்டார்கள் அடுத்த நாளுக்கும் கூட அதை எடுத்து வைத்தார்கள் அந்த அளவிற்கு உணவு அதிகமாக இருந்தது பெரிய மாணவர்களே சில நேரங்களிலே நாம் துன்புறுகின்றோம் ஆனால் அந்த துன்பத்தின் வழியாக நன்மைகளை நம்மால் காண முடியும் அந்த சிங்கங்கள் எல்லாம் தானியலுக்கு பக்கத்தில் தான் உட்கார்ந்து கொண்டிருந்தது சில வலு சர்பங்கள் அல்லது சிங்கங்கள் என்று சொல்லி நாம் சித்தரிக்கிறோமே நமது வாழ்க்கையின் துன்பங்களை அவைகளெல்லாம் நம் அருகில்தான் இருக்கிறது சில துன்பங்கள் அல்லது எப்படி இருக்கிறது சொன்னால் சிங்கத்தை போல நம்மை கவி விடலாமா என்று சொல்லி காத்துக்கொண்டு அவைகளும் பசியாகத்தான் இருக்கிறது இன்றைக்கு அநேக சிங்கங்கள் மத்தியிலே நாம் வாழ்ந்து வருகிறோம் ஆனால் அந்த சிங்கங்களின் வாய்களை ஆண்டவராகிய இயேசு என்ன செய்கிறார் சொன்னா கயிறுகளை போட்டு கட்டி வைத்திருக்கிறார் இல்லை என்று சொன்னால் நாம் எப்பொழுதும் மாண்டிருப்போமே எத்தனையோ விபத்துகள் நாச மோசங்களை தாண்டி வந்திருக்கிறோம் கொரோனா வியாதி ஒரு பக்கம் நம்மை துரத்தி கொண்டிருக்கிறோம் எங்கேயும் செல்ல முடியாது யாரையும் தொட முடியாது முகத்தை காட்டவும் முடியாது திடீர் என்று வீட்டிலே அமர்ந்திருக்கிறவருக்கு கொரோனா வியாதி ஏன் இப்படியெல்லாம் வருகிறது இந்த சிங்கங்களை ஆண்டவர் கட்டி வைத்திருக்கிறார் நம்ம இன்னும் அது தொடவில்லை ஆகினாலே நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்த நாம் அழைக்கப்படுகிறோம் சில சிங்கங்கள் கொரோனா வியாதியாக நாம் சித்தரித்தாலும் சில சிங்கங்கள் வறுமை அல்லது வியாபாரத்தில் நஷ்டம் குடும்பத்தில் பிரச்சனை அல்லது பலவிதமான உடல் வியாதிகள் இப்படிப்பட்ட சிங்கங்கள் கூட நம்மை சுற்றிலும் இருக்கிற பொழுது தரியு ராஜா சொன்ன அந்த வசனத்தை உங்கள் மத்தியிலே நான் சொல்றேன் உன்னை நீ அனுதினமும் வழிபடுகின்ற அந்த ஆண்டவர் உன்னை காப்பாராக என்று சொல்லி அவன் சொல்லுகின்றான் பிரியமானவர்களே சில நேரங்களிலே நாம் விடுகின்றோம் ஆனால் விசுவாசத்தோடு நாம் கடவுளிடத்திலே போராடுகின்ற பொழுது ஆண்டவர் நம்மை பாதுகாப்பார் பிஸ்டியோஸ் என்ற வார்த்தை கிரேக்கத்தில் இருக்கிறது இந்த பிஸ்டியோஸ் என்ற வார்த்தை தான் தமிழிலே நாம் விசுவாசம் என்ற வார்த்தையாக நாம் மொழிபெயர்த்திருக்கிறோம் ஆணித்தரமான விசுவாசம் அசையாத உறுதியான நம்பிக்கை என்பதுதான் பிஸ்டியோஸ் என்ற வார்த்தை ஆகினாலே இந்த விசுவாசத்தின் வாழ்க்கையை தானியல் அவர் வைத்திருந்த காரணத்தினால் கடவுள் மேல் வைத்திருந்த நம்பிக்கையின் காரணத்தினாலே அவர் காப்பாற்றப்பட்டார் இன்றைக்கு ஆண்டவர் நம்மையும் காப்பாற்றுவார் என்பதிலே எந்தவிதமான விதமான ஐயப்பாடும் இல்லை பவுலப்பசன் சொல்லுகிறார் ரெண்டு தீம்பத்தையும் நான்காம் அதிகாரம் ஏழாம் வருஷத்திலே நல்ல போராட்டத்தை போராடினேன் விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன் கொண்டேன் நீதின் கிரீடம் எனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது நல்ல போராட்டத்தை போராடினேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் பிரியமானவர்களே விசுவாசத்தோடு நாம் இந்த மாதம் முழுவதும் செல்வோம் ஆண்டவர் எல்லா சூழ்நிலையும் மாற்றி அமைப்பார் இந்த கொரோனா வியாதியினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காக நாம் ஜபம் செய்வோம் அது இன்னும் நம்மை தொட்டு விட தொடாமல் இருப்பதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் குறிப்பாக இதற்கான மருந்துகளை கண்டுபிடிப்பதற்கு ஆண்டவர் அநேகருக்கு ஞானத்தை தந்திருக்கிறார் அவர்களுக்காக கூட நாம் இறைவேண்டல் செய்வோம் பிரியமானவர்களே இந்த சூழ்நிலையும் ஆண்டவர் நம்மை இம்மட்டுமாக இந்த மாதம் முழுவதுமாய் கொண்டு வந்திருக்கிறார் தொடர்ந்து நம்மை இந்த புதிய மாதத்திலே ஆகஸ்ட் மாதத்திலே நம்மை வழிநடத்துவார் என்பதில் எந்தவிதமான ஐயப்பாடும் இல்லை தலையில தாழ்த்தி நாம் இறைவேண்டல் செய்வோம் மக இரக்கமும் கிருபையும் இருந்த ஆண்டு தர்மையான காலை பொழுதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதியிலே நீர் எங்களை கொண்டு வந்து நிறுத்தினதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏழு மாதங்களை முடித்து எட்டாவது மாதத்திற்குள்ளாக நாங்கள் நுழைகிற வேலையிலே ஆண்டு வரையே தானியலை போல நாங்கள் எப்பொழுதும் விசுவாசம் உள்ளவர்களா இருக்க நீர் அருள் தரவு நம்ம ஜபிக்கிறோம் அரசனை போலவே விசுவாசம் உள்ளவர்களா நாங்கள் இருக்க நீர் அருள்தார் ஆண்டு விரை குறிப்பாக அநேக சிங்கங்கள் எங்களை சுற்றிலும் இருக்கிறது சிலவைகள் காணப்படுகிறவைகள் சிலவைகள் காணப்படாதவைகள் எங்கள் விசுவாச வாழ்க்கையை குலைக்கின்ற அனைத்து சம்பவங்களும் போராட்டங்களும் சற்று நேரம்தான் ஆனால் ஆண்டவர் எங்களை கடைசி நேரத்தில் விடுவிக்கிறார் என்கின்ற உண்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கேட்ட சத்தியத்திற்காக சோத்திரம் செலுத்துகிறோம் இந்த மாதத்திலே உண்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களை பாதுகாத்து வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயர் நாளை வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே அருளுரையை கேட்ட நாம் யாவரும் சேர்ந்து இருக்கின்ற இடங்களிலே நமது விசுவாச அறிக்கையை நிசையா விசுவாச பிரமாணத்தின் வழியாக அறிக்கை செய்வோம் வானத்தையும் பூமியும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவராக இருக்கிற சரவுள்ள பிதாவாக ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன் ஒரே கர்த்தரமாய் தேவனுடைய ஒரே பெருண குமாரமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன் அவர் சகல உலகமும் உண்டாவதற்கு முன்பே பிதாவினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர் தெய்வத்தில் தெய்வமானவர் ஜோதியில் ஜோதியானவர் மெய் தேவனில் மெய் தேவனானவர் உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர் பிதாவுடைய ஒரே தன்மை உடையவர் சகலத்தையும் உண்டாக்கினவர் மனிதனாக நமக்காக நமக்கு ரச்சிப்பு உண்டாகும் பரமிடத்தில் இறங்கி பரிசுத்த ஆவினாலே கனிமனத்தில் அவதித்து மனிதனானார் நமக்காக புந்திபிலாத்தின் காலத்தில் செல்வில் அறிவுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார் வேத வாக்கிங் மூன்றாம் நாள் தெழுந்தார் பரமடத்துக்கு ஏறி பிதாவுடைய வலது பாசத்தில் விற்றிருக்கிறார் இருக்கிறார் உயிரில்லரையும் மறுத்தோரையும் தீர்க்க மகிமையோடு திரும்ப வருவார் ராஜ்யத்திற்கு முடிவில்லை கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரன் என்று புறப்படுகிறவருமாய் பிதாவோடும் குமாரனுடன் தோல் ஸ்தோத்திரிக்கப்படுகிறமாய் தீர்க்க தரிசிக்கின் மூலமாய் உரத்துமா இருக்கிற பரிசுத்தாவை விசுவாசிக்கிறேன் ஒரே பரிசுத்த அப்போ சில திருச்சபை உண்டென்று விசுவாசிக்கிறேன் பாவ மன்னிப்புக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்தானத்தை அழைக்கிறேன் மரித்தூர் உயிர்த்தெழுதலும் மறைமிக்கிற ஜீவனம் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன் ஆமேன் ஜபம் செய்வோம் மக இரக்கமும் கிருபையும் அருளும் கொண்ட ஆண்டுவரே இந்த அருமையான காலை பொழுதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த மாதத்தினுடைய முதல் நாளிலே நீரைகளை கொண்டு வந்து நிறுத்திருக்கிறீர் எட்டாவது மாதத்திலே நாங்கள் நுழைகின்ற பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலே நாங்கள் அநேக பிரச்சனைகளுக்குள்ளாக சென்றிருக்கிறோம் இப்பொழுதும் ஆண்டவரே முடிவு தெரியாமல் இருக்கிறோம் சுவாமி கர்த்த தாமி எல்லாவற்றையும் நீர் சரி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் நாங்கள் பொருளாதார ரீதியிலே மிகவும் தோய்வடைந்திருக்கிறோம் உடல்நல குறைவு ஏற்பட்டிருக்கிறது அநேக பிரச்சனைகள் மத்தியிலே கொரோனா வியாதியங்களை பற்றி கொள்ளுமோ என்கின்ற சூழ்நிலையிலே நாங்கள் அமைந்திருக்கிறோம் சுவாமி கர்த்த தாமி இந்த சூழ்நிலையிலிருந்து மாற்றி அமைத்து இயல்பான நிலைக்கு நீர் எங்களை கொண்டு வர வேண்டுமா ஜிபிக்கிறோம் தானியங்களோடு இருந்த எங்கள் ஆண்டவர் எங்களோடு கூட இருந்தாலும் சுவாமி சிங்க கபியின் மத்தியிலே சிங்கத்தின் மத்தியிலே ஆண்டவரே தானியல் விசுவாசமாக விசுவாசமாயிருந்ததைப் போல நாங்களும் விசுவாசமாயிருக்க உதவி செய்யும் ஆண்டவரே உன்னை நீ வழிபடுகின்ற கடவுள் உன்னை காத்தருள்வாராக என்கின்ற வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்தலும் விலப்படுத்தும் இந்த மாதம் முழுவதையும் நீர் ஆட்கொண்டு வழிநடத்தும் உமது அன்பின் கருணத்தினால் எங்களை விலப்படுத்தும் சுவாமி ஏசு கிறிஸ்துவின் நாளை வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமீன் இறை ஆசியை பெற்றுக்கொள்வோம் ஆண்டவுடைய இறக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் பேரன்புக்கும் பாதுகாவலுக்கும் உங்களை ஒப்புடுகிறோம் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை பிதாவாகி தேவன் அன்பு பரிசுத்தாவின் ஐக்கியம் ஆசுவாதி ஏன் என்று சதா காலம் நாம் அனைவரோடும் என்றென்றும் நிலைத்திருப்பதாக யாவரும் இணைந்து நிறைவு கவியாக நான்காவது பாடல் தெய்வ ஆசிர்வாதத்தோடு என்ற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம் இணைந்து சொல்வோம் என் ஆத்துமாவே கத்தரை என் முழு உளமிடு பரிசுத்தோத் ஆத்துமாவே கத்தரை அவர் செய்த சகல செயல்களையும் மறவாதே ஆமீன்